இணைந்த அத்தனை ஆன்மநேயர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்தத்தை பற்றிய அறிவியல் என்ற இந்த நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு நாலாவது நாள்ல இருக்கோம். நேற்றைய கருத்துக்களின் ஒரு சிறு தொகுப்பை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். மாற்றம் ஒன்றுதான் நிலையானது. மாற்றம் நம்முள் நம் எண்ணத்தில் இருந்து நிகழ வேண்டும். வீடு கட்டுவது, நல்ல துணைவர், நல்ல வேலை, செயல்களை செய்து முடிப்பது போன்ற பல குறிக்கோள்களை நாம் அடையும் பொழுது சந்தோஷப்படுகிறோம். ஆனால் சந்தோஷம் என்பது ஒரு மனநிலையாகும். இந்த மாற்றம் வெளியிலிருந்து உள் வருவது அல்ல, உள்ளிருந்து வெளி செல்வது. நம் உடல் சக்தியால் ஆனது, சக்தி மாறும் தன்மையுடையது. அந்த சக்தியை கொண்டு நாம் அனைத்து செயல்களையும் செய்கிறோம். சிற்பிக்கு கல்லில் சிற்பம் தெரிகிறது, அது அவரது மனதில் முதலில் உருவாகி கல்லில் தெரிகிறது. ஆனால் நமக்கு முதலில் கல்தான் தெரிகிறது. இதுபோல் வெளி மாற்றத்தை நமக்குள் இருந்து கொண்டு வர வேண்டும். தேவையற்ற குழப்பங்கள், உணர்ச்சிகள் உடலில் நோயாக உருவாகும். தேவையில்லாத கேள்விகள், தாழ்மையான எண்ணத்தால் நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளக்கூடாது. நம் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். இந்த கணத்தில் இருப்பது மிகவும் முக்கியம். உள் இருக்கிற மனநிலையில் மனதின் நிலையை நாம் நம் மூச்சின் அளவின் மூலம் அறியலாம். நமது நண்பர்கள் நம்மை உற்சாகப்படுத்துபவராகவும் ஒத்த கருத்து உடையவராகவும் இருப்பது மிகவும் முக்கியம். நமது எண்ணம், செயல், வாக்கு போன்றவற்றில் நடுநிலைத்தன்மையுடன் இருக்க வேண்டும். நாம் உண்ணும் உணவு, அருந்தும் நீர், பகலில் சுறுசுறுப்பாக வேலை செய்வது, உடலுக்கான தூக்கம், தியானம் செய்வது போன்றவைகளின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். நமக்குள் இருக்கும் உள்ளுணர்வு, நமக்கு நாமே உண்மையாக இருப்பது சந்தோஷ மனநிலையில் நம்மை வைத்திருக்க உதவும். எப்பொழுதும் சந்தோஷ மனநிலையில் இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நம் மனதில் விதைக்க வேண்டும். சந்தோஷ அனுபவங்களை பெற நமது மனம் மாற்றம் அடைந்து எப்பொழுதும் அந்த நிலையில் இருப்போம். இன்றைக்கான தலைப்பு வெளிப்புற மகிழ்ச்சி. இந்த தலைப்பில் உள்ள கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பிரமிடாசன் திருமதி ஆனந்தி அவர்களை வரவேற்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் கிரிஜா, ரொம்ப அழகா தொகுப்பு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஒரு மணி நேரம் நான் சொன்னது அழகா சுருக்கமா, எந்த ஒரு விஷயத்தையும் விடாம எல்லாத்தையும் நல்ல மொத்தமா அழகா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம போற தலைப்பு வெளிப்புறத்தில் இருக்கும் அந்த மகிழ்ச்சியானது. தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் நம்முடைய பத்ரிஜி அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய நன்றிகள். நம்மளுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு உள்ளே இருந்து வெளியே வருது அப்படின்னு நம்ம நேற்று கொஞ்சம் சில விஷயங்களை பற்றி பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த வெளியே இருக்கும் இந்த சந்தோஷமானதுதான் நமக்கு நிறைய நேரம் நம்ம கண்ணில் படுது இல்லையா? சந்தோஷம்னால என்ன? வெளியே இருக்கு, வெளியே இருக்கு. அப்படி வெளியே இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வெளியே இருந்து கிடைக்கும் சில அனுபவங்களோ, நாம் செல்யூசன் சில செயல்களோ நமக்கு நிறையவே பாதிப்பு தருது இல்லையா? நம்ம முக்கியமா பார்ப்பது என்பது நம்முடைய உடல், அதுதான் நமக்கு தெரியுது. உடல் எப்படி என்ன சொல்கிறது, உடல் வந்து சந்தோஷமாகி இருக்கிறது என்றால் அது நல்லா உற்சாகமா இருக்கும், நம்மளால எல்லா வேலையும் செய்ய முடியுது. ஆனால் அதே இது நம்மளுடைய நாம் தினமும் காணும், நாம் உபயோகப்படுத்தும் இந்த உடலானது கொஞ்சம் சோகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஏதேனும் பலவீனமாகிவிட்டால், உடலில் ஏதேனும் ஒரு பாதிப்பு வந்து நமக்கு வலியோ இல்லை வேற ஏதேனும் பிரச்சனைகளோ வந்து சில உபாதைகள் தருது இல்லையா? அதுவும் நம்முடைய சந்தோஷத்தின் அளவு கொஞ்சம் அதிகமா இருக்கா குறைந்தலாக இருக்கிறதா என்பதை பொறுத்து அமைகிறது. அந்த உடல் என்கின்ற அந்த ஒரு விஷயமானது, அதன் சந்தோஷத்தை பற்றி கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம பத்ரிஜி அழகா சொல்லியிருக்காங்க, நோ டாக்டர் நோ மெடிசன் இல்லையா? இதே வந்து இந்த கருத்தை நிறைய நேரம் நிறைய பேரால சரியா புரிஞ்சுக்க முடியறதில்ல. நோ டாக்டர் நோ மெடிசன். உதாரணத்துக்கு சில நேரம் சிலருக்கு அந்த உடல் உபாதைகள், தியானம் செய்வதற்கு முன்பாய் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உடலில் சில பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா
உடலில் அந்த உபாதைகள் தானா சென்றுவிடும். அதாவது என்னை எடுத்துக்கோங்க, நான் தியானத்துக்கு வந்ததும் அதே போன்ற ஒரு விஷயத்தினாலதான். நான் தியானத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த நேரம் வலது இந்த பக்கத்துல, வலது கழுத்து பக்கத்துல இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பக்கம் கழுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்ப முடியாத ஒரு நிலைமை, குனிந்தால் நிமிர்ந்தால் வலி, அதே போன்ற ஒரு நிலைமை இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட 3-6 மாதங்கள் வரை அந்த சமயத்துல நானு ரொம்ப வலி இருந்ததுன்னா எதுவும் மாத்திரை சாப்பிடுவதோ இல்லை மசாஜ் செய்வதோ செய்வோம், ஆனா மறுபடியும் வந்துட்டு இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பொழுதுதான் என்னுடைய நண்பர்கள் சந்திரா அவர்கள், வாணி அவர்கள் என்னைய இந்த தியானத்துக்கு முயற்சி செஞ்சு பாரு. அப்போ அவங்க சொன்ன முக்கியமான கருத்து, நோ டாக்டர் நோ மெடிசன். அது எப்படி தியானத்தின் மூலம் நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படி சொல்ற அந்த கருத்தின் மூலமாக எப்படி குணமாகுது முயற்சி செய்து பார்க்கலாம் என்று தொடர்ந்து 40 நாள் செய்ய வேண்டும் அப்படின்னாங்க. சரி ஓகே செய்யலாம், 40 நிமிடங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும், அதாவது குறைந்தபட்சமாக அப்படின்னாங்க. சரி ஓகே முயற்சி செஞ்சு பார்க்கலாம் என்று முதலில் ஆரம்பித்து முதலில் ஒரு முதல் வாரம் சென்றது, இரண்டாவது வாரம் சென்றது, ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஆனா ஒரு மாற்றம் நான் தியானத்தில் இருக்கும்பொழுது நடந்துட்டு இருந்தது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, தியானத்தில் அமரும் பொழுது அந்த வலியானது கொஞ்சம் அதிகமாச்சு. எப்படி தியானம் செய்தா வலி போயிடும் சொல்லுவாங்களே, ஆனா எப்படி இந்த வலி கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு சந்தேகம். இருந்தாலும் தொடர்ந்து செய்வோம், தொடர்ந்து செய் அப்படிங்கிற ஒரு அவர்கள் சொன்னதுனால சரி செஞ்சுதான் பார்ப்போமே, 40 நாள் இருக்கு இல்லையா செஞ்சு பார்ப்போம், 40 நாள் ஆனதுக்கு அப்புறமும் சரியாகலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. 3வது வாரத்திலே பாத்தீங்கன்னா எனக்கு அந்த தோல் வலியானது திடீர்னு எப்படி எங்க போச்சுன்னு தெரியல அப்படியே போயிடுச்சு. இப்போ இதுவரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை திரும்ப வரவே இல்லை. நம்ம உள்ளே இருக்கும் சரி அந்த மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நமக்கு அந்த வழி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு எண்ணமும் நம்ம இந்த பிரமிட் அடியில உட்கார்ந்து செய்யும் அந்த தியானமும் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்து பிரச்சனைகள் வந்துவிட்டது அது போக மாட்டேங்குது. என்ன பண்றது, நிறைய நேரம் தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் இல்லையா, ஒரு சிலரால அது முடியல. இந்த நோ டாக்டர் நோ மெடிசின் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை நாம ஏன் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறத நான் ஒரு விஷயமா அமைச்சிருந்தேன். நிறைய பேருக்கும் இதை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், நோ டாக்டர் நோ மெடிசின், முடிந்தவரை குறைத்து முதலில் நாம் ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக மருந்து உட்கொள்பவராக இருந்தோம் என்றால் தியானத்தை அதில் கொஞ்சம் புகுத்தி முதல்ல பத்ரிஜி சொல்றா இல்லையா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் நிறைய விஷயங்கள். நானும் இதை போல சில சில விஷயங்களில் நிறையவே சின்ன சின்ன விஷயங்களாக எடுத்துக்கொண்டு அதில் வரும் வித்தியாசங்கள், ஏன் இப்படி செஞ்சு பார்க்கக்கூடாது, ஏன் நம்ம அந்த உணவு பழக்க வழக்கத்துல மாற்றம் செய்து வரக்கூடாது, இதை போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் நாம் நம்முடைய எண்ணங்களை கொண்டு சென்றோம் என்றால், நம்முடைய கருத்துக்களை சின்ன சின்ன விஷயங்களாக மாற்றிக்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அந்த நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படின்னு பத்ரிஜி சொல்லும் அந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு விட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் என்பது ஒரே நாள்ல வராதுங்க, பட் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவே கால் வலியிலிருந்தோ முதுகுவலியிலிருந்தோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சீக்கிரம் சரியாது, ஆனா ஒரு சிலருக்கு சில கால தாமதமாகிறது. அதுக்கு வெவ்வேறு விஷயங்கள், நாம் கேட்கும் கருத்துக்கள், ஆலோசனைகள், நம் கூட பயணம் செய்யும் அந்த நபர்கள் எல்லாமே ஒரு முக்கியமான காரணமா தான் இருக்குது. நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் என்பது நாம் நேற்று நம்முடைய எண்ணங்கள் எதுவாக இருந்ததோ அது போலத்தான் நாம் இன்று இருக்கின்றோம். நாம் எதுவாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதற்கு நாம் இன்று நம்முடைய எண்ணங்களை பார்க்க வேண்டும். நம்முடைய இன்றைய எண்ணங்களை நாம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான பாதையில் கொண்டு சென்றோமே என்றால் அந்த சந்தோஷம், அந்த முதலத்தை பார்ப்பது
நீங்க உடம்புல நல்லா இருக்கீங்களா? யாரை பார்த்தாலும் நிறைய கேள்வி கேட்கறோம் இல்லையா, எப்படிங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்ற பெரும்பான்மையானது அந்த மனதின் சந்தோஷம், உடலின் சந்தோஷம். பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேச ஆரம்பிக்கும்போது போன மாசம் ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுது, இப்படிதான் அவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுதே நிறைய நேரம் நிறைய விஷயங்கள். நாம் நம் உறவுகளோடு பேசும் பொழுது நிறைய நேரம் அந்த உடலின் பத்தினா பேச்சுவார்த்தை தான் நிறைய வருது இல்லையா. சோ அந்த உடலை நாம் எப்படி இந்த தியானத்தின் மூலம் ஒரு மேன்மையான நிலைமைக்கு முடிந்தவரை அந்த மருந்து விஷயங்களை குறைத்து அதை நோ மெடிசன் நோ டாக்டர் என்பதை ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொண்டு எப்படி நம்மளால் மேன்மையான முறையில் அந்த உயர்வான வாழ்க்கை முறைக்கு செல்ல முடியும், அதுக்காகத்தான் இது ஒரு சின்ன ஒரு கருத்து உரையாடலாக வச்சுக்கலாமே. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்மளுடைய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சொல்லியிருக்கு, இந்த ஆரோக்கியம் என்பது நம்மளுடைய மனதளவில், நம்மளுடைய உடல் அளவில், நம்மளுடைய எண்ணங்களில், நம்மளுடைய சுற்றுச்சூழலை சோசியல் வெல்பீயிங் சொல்றோம் இல்லையா, நாம் நம் உறவுகளோடும் நண்பர்களோடும் இருக்கும் அந்த உறவில் தான் இருக்கிறது. அது வெறும் அந்த உடல் அளவில் இருக்கும் அந்த அந்த உடலில் இருக்கும் அந்த பிரச்சனைகள் என்ன சொல்றது, ஒரு அப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் சொல்றோம் இல்லையா, அது மட்டும் இல்லைங்க, இதை போன்ற ஒரு நம்மளுடைய மனது, உடல், நம்மளுடைய ஆரோக்கியம், சுற்றுச்சூழ்நிலை எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு என்று அவர்கள் சொல்றாங்க. இதுல வந்து நிறைய நிறைய ஆராய்ச்சிகள், அறிவியல் ஆராய்ச்சிகள் நிறைய சொல்றாங்க என்னன்னா, முக்கியமாக நமது மனதிற்கும் நமது உடலிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இப்போ நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவர்கள் பொதுவாக சொல்லுவது என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் அந்த வாழ்க்கை முறையை முடிந்தவரை அந்த நேர்மறையான எண்ணங்களோடு வைத்திருந்தோம் என்றால், எப்பொழுது அந்த எதிர்மறை எண்ணம் வந்தாலும் அதிலிருந்து சட்டென்று மாறி அந்த நேர்மறை எண்ணங்களோடு மிகுதியாக இருந்தோம் என்றால், அதனுடன் சேர்த்து இது வந்து அந்த அறிவியல் வல்லுநர்கள் சொல்வது, அதனுடன் சேர்த்து உடற்பயிற்சியோ, நாம் சாப்பிடும் உணவோ, அந்த சூரிய வெளிச்சமோ இல்லை தூக்கமோ, இந்த நாலு விஷயத்தை பற்றி முக்கியமாக அவர்கள் கருத்துக்களை சொல்கிறார்கள். இந்த நாலு விஷயத்தை பற்றி இதற்கு நாம் அந்த தியானத்தில் இருக்கும் அந்த அற்புதமான விஷயங்களை பற்றியும் இன்னைக்கு நாம ஒரு சின்ன கலந்துரையாடல் வச்சுக்கலாம். இந்த நாலு விஷயங்களையும் நாம் நமது வாழ்க்கையில் சரியாக செய்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த கீழே செல்லும் அந்த எண்ணங்களிலிருந்து மேலே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள். அந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி என்ற ஆங்கிலத்தை நிறைய நிறைய விதவிதமா சொல்றாங்க, கலர் கலரா சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களிலிருந்து நம்மளால கண்டிப்பாக ஒரு மேன்மையை கொண்டு வர முடியும். நம்மளுடைய உடலில் இருக்கும் இந்த அனுபவங்களும் நமக்கு வெளியே இருக்கும் அந்த அனுபவங்களும் நமது உள்ளே இருக்கும் நிகழும் நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அதை வந்து தியானிகளாக நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் உள்ளே இருந்து வெளியே வருகிறது. சில நேரம் அந்த பெரிய விஷயமானது நமக்கு உள்ளே நடக்கும் அந்த ஒரு மாற்றத்தினால், இது வந்து நானும் நிறையவே அனுபவிச்சிருக்கேன். சில நேரம் சில கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், ஒரு சுழல் போல சில நேரம் நம்மளை சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் அதே கேள்வியாகவே இருப்பதை போல தோன்றும். நண்பர்களிடம் பேசும்பொழுது ஏதோ அவர்களுக்கும் அதே பிரச்சனை இருப்பது போல பேசுவார்கள் இல்லையா. இதே நேரம் அப்படி நடக்கும் பொழுது நமக்குள் நிகழும் ஒரு எண்ணத்தின் மாற்றம், சின்ன மாற்றம் செஞ்சாலே போதுங்க அந்த ஒரு விஷயத்திற்கான பதில் மிக அற்புதமா கிடைக்கல. அதே போலத்தான் நாம் செய்யும் சின்ன சின்ன வேலைகள், உடலாக இருக்கட்டும் மனதி அளவிலாக இருக்கட்டும் எதுவானாலும், சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்கள் கொண்டு வந்தாலே போதும் நம்மளால அந்த மேன்மையான உடலில் இருக்கும் அந்த அசகரியத்தனத்தை விட்டுவிட்டு அந்த சுறுசுறுப்பாக எப்பொழுதும் சந்தோஷத்து இருக்கும் அந்த ஒரு மேன்மையான உடலுடன் ஆரோக்கியமாக கடைசி வரைக்கும்
சந்தோஷமாக ஓடியாடி இருக்கணும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு குறிக்கோள் வச்சிருக்கோம் இல்லையா, இதை போன்ற ஒரு அற்புதமான ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து நம்ம அதுக்காக வேலை செய்யலாம். முதலில் இதுல வந்து ஒரு சில ஒரு விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த 4 பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, முதலில் நமக்குள் வரும் அந்த எண்ண அலைகளை, மனதில் வரும் உணர்ச்சிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக வருகிறது என்பதை நாம் கொஞ்சம் அலசி ஆராய்வது கொஞ்சம் நல்லா இருக்கும். திரும்ப திரும்ப ஏன் நம்மளுக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நாம் சென்ற முறை அந்த பிரச்சனை வந்திருந்த போது நாம் கற்றுக்கொள்ளாத பாடம் என்று ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டாலே போதுங்க, அந்த ஒரு மாற்றம் என்னவாக இருக்கும் என்று அந்த செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்றோம் இல்லையா, அது செய்யும் பொழுது கொஞ்சம் சின்னதா அரைச்சதே போதும் நம்மளால அந்த சுழலில் இருந்து வெளியே வர முடியும். அந்த இமோஷனல் வெல்பீயிங் உள்ளே இருக்கும் அந்த விஷயத்தை நம்மளால அழகா செய்ய முடியும். இந்த வருத்தம், இந்த மன அழுத்தம், இதை போன்ற விஷயங்களை நம்மளால, இந்த இமோஷனல் ஹெல்த், இதெல்லாம் பெரிய பெரிய உணர்ச்சிகள், ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா அதை நம்ம மாற்ற முடியும். சின்ன சின்ன எண்ண அலைகள், அதிர்வுகள் தானே எல்லாமே. நம்ம ஒரு அதிர்வை மாற்றினோம் என்றாலே நம்மை சுற்றி இருக்கும் அந்த விஷயங்கள், முக்கியமாக நம் உடம்பு, அதோடைய ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக அந்த அதிர்வலைகள் மாற்றி நமக்குள் இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி. நிறைய நேரம் மனசு விட்டு பேசினாலே அப்படியே நம்ம ஒரு உடம்பில் இருக்கும் வலியோ சோர்வோ நீங்கிவிடுது இல்லையா. நிறைய நேரம் ஏதேனும் ஒரு வித்தியாசமான செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அப்படியே ஒரு சிலருக்கு அந்த வயிறுல பிரச்சனைகள் வரலாம், அவசரமாக அந்த வாஷ்ரூம் போக வேண்டிய நிலை வரலாம் இல்லையா. எதனால வருகிறது? நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய உடம்பிற்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கிறது. அதனால் நாம் நம்முடைய எண்ணங்கள், நமக்குள் இருக்கும் அந்த உணர்ச்சிகள், பகைமை முக்கியமாக, அதை நம்மை விட்டு செல்வது டாட்டா பேபி சொல்லிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதுக்கெல்லாம் முடிந்தவரை எல்லோரிடமும் அந்த அன்புடன், ஃப்ரெண்ட்ஷிப், சகோதரத்தன்மை, இதையெல்லாம் இருந்தால் என்று போதும். நம்மளால கண்டிப்பாக நமக்கு வெளியே இருக்கும் அந்த சந்தோஷமானது கண்டிப்பா கிடைக்குங்க. அடுத்ததாக, நமக்குள் இருக்கும் அந்த எண்ணங்களை நாம் சரியான விதத்தில் வெளியே மற்றவர்களுக்கு சொல்கிறோமா? நமக்கு கோபம் இருக்கிறது, சரி, ஆனால் அதை எப்படி சொல்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நம்மிடம் சந்தோஷம் இருக்கிறது, எப்படி? அதையும் நாம் சரியான வகையில் சொல்ல வேண்டும் இல்லையா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். உள்ளே இருப்பது தானே வெளியே வருது. சோ உள்ளே நாம் நம்முடைய மனதை அழகாக வைத்துக் கொண்டோம் என்றால் வெளியேவும் நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை, நம்முடைய உறவுகள் அழகாக இருக்கும். கோபம் இருக்கும் பொழுது அதை உடனடியாக அந்த ஒரு 10 வார்த்தையில், தேவையில்லாத அந்த 10 வார்த்தைகளில் முடிப்பதை விடுத்து கொஞ்சம் நேரம் அந்த அமைதியாக இருந்துவிட்டு தியானம் செய்தால் மிகவும் நல்லது. கொஞ்ச நேரம் அப்படி முடியவில்லை, ஒரு அமைதியா கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு அதன் பிறகு நாம் பேச ஆரம்பித்தோம் என்றாலே போதுங்க, நிறைய பிரச்சனைகள் பெருசாகிறத விட அப்படியே சட்டென்று குறைந்து காணாமலே போய்விடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறதோ இல்லையோ, குறிப்பா நமக்கு, நமது உடலுக்கு, நம்முடைய சந்தோஷத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது. நம்மளுடைய உறவுகள் நம்மளை எதுவும் தொந்தரவு செய்தோ அதை மனசுலே வச்சிட்டு இருக்காம அவங்க கிட்ட அப்பப்போ சொல்றது நல்லது. அதிலும் நமக்கு நம்முடைய உறவுகள் யாராவது ஒருத்தர் கூட ஒரு நல்ல உறவுடன் இருக்கும் பொழுது, அவர்களுடன் மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இல்லாத பொழுது நமக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு, ஒரு கைட் வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் நமக்கும் நிறைய கேள்விகள் வரும், நமக்கே எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்று அவசியம் இல்லை இல்லையா. நாம் நமக்கு தேவையான பொழுது கலந்தாலோசனை செய்வதற்காக ஒரு குருவை வைத்துக் கொண்டிருப்பது மிகவும் நல்லது. எதுவா இருந்தாலும் பேசுவதற்கு ஒரு நல்ல நண்பர், அவரை ஒரு நல்ல நண்பராக பார்ப்பது மிகவும் நல்லது. நண்பராக பார்த்து நமது
தேவையான விஷயங்களுக்கு அதை ஒரு குறையோடு குறை சொல்லும் மனப்பான்மையோடு சொல்வது பதிலாக எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது, தெளிவு தேவை இருக்கிறது, அதற்கு எவ்வாறெல்லாம் அணுக முடியும். ஏன்னா நாம ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கும் போது நமக்கு தெரியாமல் மற்றவர்கள் வேறு வெவ்வேறு விதமான விதத்தில் ஒரே விஷயத்திற்கான அணுகுமுறை வேறு விதமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி விஷயங்களை நல்ல விஷயங்களை பற்றி கொண்டோம் என்றால் போதுங்க, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. கஷ்டங்கிறதே தேவையில்லாத ஒரு விஷயமா மாறி போயிடும். நம்மளுடைய மனசும் ரொம்ப லேசா இருக்கும் இல்லையா. அடுத்ததான விஷயம், நம்ம வாழ்க்கையில அந்த சரி சமமான நடுநிலையான நிலைமையில் இருப்பது என்பது. நிறைய நேரம் நம்ம தேவையான விஷயத்தை விடுத்து விட்டு தேவையில்லாத விஷயத்திலேயே நம்மளுடைய கவனத்தை செலுத்திட்டு இருக்கோம். பொதுவா ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் வந்து ஒரு பேப்பரை கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர்ல வந்து கீழே வலது பக்கத்தில் கீழே மட்டும் ஒரு புள்ளி வச்சிருக்காங்க கருமை நிறத்துல. அது வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து குவெஸ்டின் பேப்பர். இந்த குவெஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு இங்க இந்த இதுதான் உங்களுடைய கேள்வி, இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் 100 வார்த்தையில எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன எழுதுவதுன்னு தெரியல. நிறைய பேர் எதை பற்றி எழுதியிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அந்த கீழே இருக்கும் அந்த ஒரே ஒரு கருமையான அந்த புள்ளியை பற்றி. அந்த கிளாஸ் முடிஞ்சது, டீச்சரும் பேப்பர் வாங்கிட்டு எல்லாவற்றையும் வாசிச்சுட்டு சொல்றாங்க, நீங்க நான் கொடுத்த இந்த கேள்வித்தாளில் வெள்ளை பகுதி நிறைய இருக்கிறது, சின்னதா ஒரு கருமி இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அனைவரும், அதாவது அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாருமே அந்த கருமை நிறத்தை பற்றி, அந்த ஒற்றை புள்ளியை பற்றி மட்டும்தான் எழுதியிருக்கிறார்களே தவிர அந்த முழுமையாக இருக்கும் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும் அந்த காகிதம் அவர்களுக்கு கண்ணு தெரியவில்லை. அதே மாதிரிதாங்க நம்ம நிறைய நேரம் நிறைய பேர்கிட்ட பேசும் பொழுது பழகும் பொழுதும் நம்முடைய நண்பர்கள் நண்பர்களாக இருந்தவர்கள் செய்த நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அது வந்து நமக்கு நிறைய நேரம் தெரியறதில்லை. அவர்கள் செய்த அந்த ஒரு சின்ன விஷயம், இந்த சின்ன கரும்புள்ளி போன்ற ஒரு விஷயமானது நமக்கு நிறைய நேரம் ஒரு நம்பரை பார்க்கும் பொழுது ஓ அவங்க அப்படி சொன்னாங்க அப்படி செஞ்சாங்க அந்த ஒரு விஷயம் மட்டுமே ஞாபகம். அதை விடுத்து விட்டு அந்த வெள்ளை காகிதத்தை போல அவர்கள் நமக்கு செய்த நல்ல பல விஷயங்களை நாம் மனதில் நினைத்து கொள்ள ஆரம்பித்து விட்டோமே என்றால் அந்த நேர்மறை எண்ணங்கள், அதை ஒருவரை பற்றின நேர்மறை எண்ணங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு செய்ய ஆரம்பித்து விட்டாலே போதுங்க, நமக்குள் இருக்கும் அந்த அதிர்வுகளை நமக்கு தேவையான விதத்தில் நல்ல நேர்மறையான அதிர்வுகளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இமோஷனல் ரிலீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நம்மை விட்டு போகும் பொழுது நமக்குள் உடம்பில் இருக்கும் அந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே சென்று விடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிட்டே இருந்தாதான் வாழ்க்கையும் நல்லா சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா. அதைத்தாங்க நானும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸ்பெரிமெண்ட். நிறைய விஷயங்கள் உண்ணும் உணவிலிருந்து சரி செய்யும் செயல்கள் எல்லாவற்றிலும் மாற்றங்கள் நிறையவே இருக்கு. இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்ததும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய நிறைய மாற்றங்கள் எனக்கே நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த எதிர்மறை எண்ணங்கள் நிறைய என்னை விட்டு சென்று விட்டது. இப்ப என்னுடைய நண்பர்களுமே பாத்தீங்கன்னா என் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நிறைய நண்பர்கள் எனக்கும் கிடைச்சிருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்குதும் நிறைய நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய நிறைய வேலைகள் செய்திருக்கிறாங்க. நிறைய ஆராய்ச்சி எழுத்தும் எழுதியிருக்கிறார்கள். அது நிறையவே நம்மளுக்கு இன்டர்நெட்ல இருக்கு, நீங்க போய் அதை பற்றி வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக என்னவென்றால், உங்களுக்கு என்று சிறிது நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள்.
அந்த சந்தோஷம் என்று அந்த ஒரு விஷயம். முக்கியமா தியானத்தில் தியானத்திற்காக நிறைய நேரம் செலவு செய்வதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய பலங்கள், நம்முடைய பலவீனங்கள் நமக்கு தெரியும் பொழுது நம்மளால நாம் செய்யும் எந்த ஒரு செயலாதும் நல்லா செய்ய முடியும் இல்லையா. அதற்காக இந்த கீழே விழும்பொழுது அதிலிருந்து மேலே எழுவதற்கான அந்த எண்ணங்கள், அதாவது பீயிங் ரெசிலியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி அந்த பந்து கீழே விழும்போது அப்படியே வேகமாக மேலே துள்ளி எழுந்து விழுகிறது இல்லையா, அதே போல நம்மளால் கீழே விழும்போது கீழேயே இருக்காம மேலே எவ்வளவு சீக்கிரமாக நம்மளால எழும்பொழுகிறது, அதற்கு இந்த உணர்வுகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருப்பது என்பது ரொம்பவே நல்லது. இதற்கும் ஆராய்ச்சியாளர்கள் நிறையவே ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. முக்கியமாக அவர்கள் சொல்வது என்னவென்றால், அந்த நன்றி உணர்வு, இந்த ஜேர்னல் ரைட்டிங்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயத்தை செய்ய சொல்றாங்க. எதற்காக செய்ய சொல்கிறார்கள் என்றால், ஜேர்னல் ரைட்டிங்னா என்னன்னா நமக்கு அன்று நடந்த நல்ல விஷயங்கள் பற்றி நாம் எழுதி கொண்டே செல்வது. காலையில் எழுந்தவுடன் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது இப்பொழுது இனிமையாக பிறந்திருக்கு, நம்மளுடைய தாய் தந்தையருடன் நம்மளால நல்லா பேச முடிந்தது, சந்தோஷமான ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தது, நம்முடைய குழந்தைகள் இப்படி வெளியே விளையாட சென்றார்கள், நாம் நம்முடைய பிடித்தமான அந்த நண்பன் பேச, இப்படி இருக்கும்போது நமக்கு ஏதேனும் ஒரு நாள் எப்பயோது நாம் கீழே இருக்கும் அந்த எண்ணங்களில் இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் ஆஹா இவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கா, நிறைய நேரம் நமக்கே ஞாபகப்படுத்துவது இல்லையா, அதை போன்ற இந்த விஷயத்தை செய்ய சொல்றாங்க. அதாவது நம்மளை அந்த உயர்வான எண்ணத்தில் நம்மளால் எவ்வளவு தூரம் மேலே வைத்திருக்க முடியும், கீழே விழாமல் ரொம்பவும் மேலே இருக்காம அந்த நடுநிலை பாதை, அதில் எப்படி நம்மளால ரொம்ப நேரம் இருக்க முடியுது, அந்த பேலன்சிங் ஆஃப் இமோஷன் சொல்ற அந்த விஷயத்தை நம்மளால் எவ்வளவு அழகாக செய்ய முடிகிறது, அதற்கான விஷயங்கள்ல நிறையவே ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. நாமளும் நிறைய அதை பற்றி செய்தால் நல்லது. அடுத்த விஷயம், நாம் நம்முடைய உடலையும் மனதையும் எப்பொழுதும் ஒரு அமைதியான நிலையில் வைத்துக் கொள்வது. அதற்கு முக்கியமான விஷயம் தியானம், நல்ல இசையை கேட்பது, பிடித்தமான இசையை கேட்பது, நமக்கு இயற்கையான சூழ்நிலையில் செல்லும் பொழுது அந்த ட்ரெக்கிங்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் நிறைய பேர் பண்றாங்க இல்லையா. எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் எல்லா வாரமும் ட்ரெக்கிங் என்று சொல்லி ஏதாவது ஒரு காட்டு பகுதிக்கு சென்று, நானும் சென்றேன், செல்லும் பொழுதெல்லாம் அங்கே சென்று தியானம் செய்வது, அதை போன்ற ஒரு குழுவை வைத்துக் கொண்டோம் என்றால் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த மலை உச்சியின் மீது அந்த காற்றின் ஸ்பரிசத்தோடு தியானத்தில் அமரும் பொழுது சூரிய வெளிச்சத்தில் மிகவும் அற்புதமான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கும் அந்த சந்தோஷமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஸோ இதை போன்ற விஷயங்கள் நாம் செய்யும் பொழுது, இயற்கையுடன் ஒன்றாக கலந்திருக்கும் பொழுது நம்மால் நமக்கு அந்த சந்தோஷத்தை மனதிலும் சரி உடலளவிலும் சரி நம்மளால அதை உணர முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த உடற்பயிற்சியை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசலாம். அதை பற்றி அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த செல்ஃப் கேர்ன்னு சொல்றோம் இல்லையா, அது ஒன்று மிகவும் முக்கியமானது. உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது, உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்கள், உங்களுடைய சொற்கள், இதையெல்லாம் பற்றியும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே பாதுகாப்பா எப்படி சொல்வது, எப்படி பேசுவது என்று நாம சின்ன வயசுல பழகினோம் இல்லையா. குழந்தைகள் போல, குழந்தைகள் பேசுவதற்கு பழகுவது போல நாம் நம்முடைய அகராதியில் தேவையில்லாத சொற்கள் வெற்றை விட்டுவிட்டு தேவையான சொற்கள் என்று சிலவற்றை வைத்துக் கொண்டு அதையே திரும்ப திரும்ப பேசுவது, அதை பற்றி எண்ணங்கள் வருவது, இதை போன்று நம்மளை பழக்கப்படுத்தி கொண்டோம் என்றார். கண்டிப்பாக நமக்கு இந்த சந்தோஷமானது உடலால் மட்டும் இல்லைங்க, நண்பர்கள், உறவுகள் இல்லையா, அவர்களிடமிருந்தும் நிறைய நல்ல நல்ல சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா. அந்த மாதிரி விஷயத்துக்கு நாம் நம்மை நாம் எந்த அளவுக்கு
பாதுகாப்பு பாதுகாத்துன்னு சொல்ற டேக் கேரிங் டேக் கேர் பண்றோம்னு சொல்றேன். அந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டோமே என்றால் கண்டிப்பாக நம்மளால ஒரு உன்னதமான நிலைக்கு செல்ல முடியும். இந்த செல்ஃப் லவ் கண்டிப்பா தேவைங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல எதுவும் நல்ல பிடித்தமான உணவை சமைத்து சாப்பிடுவது, உங்களுக்கு வேண்டும் என்றால் அந்த மசாஜோ எதுவோ உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் நேரம் செலவு செய்வது என்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனதின் அந்த அதிர்வுகள் மாற்றுது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டென்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை, கையில டென்ஷன் இருக்கு, காலில் டென்ஷன் இருக்கு, இப்போ கண்ணில் டென்ஷன் இருக்கு இல்லையா, இதை போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொண்டோமேனாலும் அந்த நோ டாக்டர் நோ மெடிசின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும். இப்ப என்னன்னா நாம முக்கியமாக மனதில் கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டியது, நாம் நம்முடைய உள்ளிருக்கும் அந்த இமோஷனல் ஹெல்த், சாரி எனக்கு அந்த வார்த்தை வரல, ஹெல்த் அந்த விஷயத்தை நாம் சரியாக பார்த்து கொண்டோமே என்றால் நம்மளுடைய அந்த இம்யூன் சிஸ்டம்னு சொல்றோம்ல எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, அதுவானது நன்றாக மேன்மையடையும். இதற்கு நமக்கு சயின்டிபிக் ரிசர்ச் மூலமா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நம்ம அப்செட்டா இருக்குது, டென்ஷனா இருக்குது, ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறது, இதெல்லாம் விட்டு விட்டு நமக்கு தேவையானது அந்த உடலளிப்பாக இருக்கட்டும், சரியாக உணவு சாப்பிடுவதாக இருக்கட்டும், சரியான தூக்கம் வருவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நாம சரியா சேர்ந்தோம் என்றால் கண்டிப்பாக வாழ்வில் அந்த மேன்மை வரும். இப்போ நம்ம சரியான சாப்பாடு என்று சொல்லும் பொழுது அதற்காக நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். 2002 அதில் ஆராய்ச்சிகளுக்கு நடத்திய கவனிப்பில் அவர்கள் சொல்வதென்றால் உடல் உழைப்பு, அது எக்ஸசைஸ் சொல்றது, அது எதுவா இருந்தாலும் சரி அது அவர்களுக்கு, அதாவது அந்த ஸ்மோக்கிங் பண்ணுவாங்களே புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்கும் அந்த நபர்களுக்கு அந்த பழக்கத்திலிருந்து வெளிவதற்கு நிறையவே உதவி செய்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதை போன்ற ஆராய்ச்சிகள் நிறைய நிறைய நம்மளுடைய ஆர்வலர்கள் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இதுல வந்து முக்கியமான ஒரு 4 விஷயங்கள் நம்ம இந்த உடற்பயிற்சி பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம்ம இந்த தியான முறையில இருக்கிறோம், நம்ம முதலில் அந்த அறிவியல் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், அதன் பிறகு இதற்கும் நம்முடைய ஆன்மீகத்தில் இருக்கும் நாமுக்கும் இதை எப்படி நாம் உபயோகப்படுத்திக் கொள்வது, எப்படி நமக்கு தேவையான விதத்தில் மாற்றிக்கொள்வது, அதை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாடி இருப்பீங்க, இல்ல இப்போ நீங்கள் ஏதேனும் விஷயம் செய்பவராக இருந்தார் உங்களுக்கு அதை செய்தது பிறகு உடல் அளவில் ஒரு சந்தோஷம் இருக்கிறதா, அதை வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேணுங்க. நமக்கு உடல் அளவில் சந்தோஷம் இருக்கிறதா, இல்லை என்றால் அதை செய்வதனால் ஏதேனும் கையில வலியோ காலில் வலியோ இதை போன்ற விஷயங்கள் ஏதேனும் நடக்கிறதா என்பதை உற்று பார்க்க வேண்டும். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா உடல் அளவில் இந்த எக்ஸசைஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லது இல்லையா, ஏனென்றால் அந்த உடலில் அந்த ஹார்மோன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் என்டார்பின்ஸ் நிறையவே உருவாகுது. நம்ம தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹார்மோன்ஸ் வந்து நிறையவே உருவாகுது. சயின்டிஃபிக்கா இதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய எண்ணிகள் மாறும் பொழுது நமக்குள் இந்த ஹார்மோன்ஸ் ரொம்பவே அதிகமாக, அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லும் அந்த விஷயங்கள் நிறையவே அழகா நடந்துட்டு இருக்குது. இதற்கும் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த உடல் பயிற்சியானது இன்னொரு வகையிலும் நமக்கு உதவி செய்யுது. என்னவென்றால் நாம் அந்த கீழே இருக்கும் அந்த நிலையில் இருக்கும் பொழுது ஏதேனும் நமக்கு பிடித்தமான ஒரு பாஸ்கெட் பால் விளையாடுறதோ இல்லை ஒரு வாக்கிங் போறதோ ஏதோ ஒன்று செய்தோம் என்றால் நம்மளுடைய எண்ண அலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுது. நம்ம கீழேயே இருப்பதில் கொஞ்சம் நேரம் வேறையே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிறோம் ஃபீல் பண்ணோம் இல்லையா, அதற்கும் உதவுவதாக இந்த ஆராய்ச்சியாளர் கூறுகிறார்கள். அதனுடன் சேர்ந்து இந்த தியானத்தை கலக்கும் பொழுது, அதாவது மைண்ட்ஃபுல் வாக்கிங் சொல்றோம் இல்லையா, இல்லை மைண்ட்ஃபுல் டான்சிங் என்று சொல்லும் அந்த விஷயங்களை நாம் கலக்கும் பொழுது அந்த நாம் செல்லும்
அந்த நடைப்பயிற்சியே ஒரு தியானமாக மாறிவிடுகிறது. நாம் செய்யும் அந்த ஆடலோ பாடலோ எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு அதுவே ஒரு தியானமாகி விடுகிறது இல்லையா. அந்த மைண்ட்ஃபுல் வாக்கிங், மைண்ட்ஃபுல் டான்சிங், எது நாம் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் சரி, அதில் நாம் முழு கவனத்துடன் செய்யும் பொழுது, அந்த மல்டி டாஸ்கிங் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை விடுத்துவிட்டு செய்யும் எந்த ஒரு செயலையும் மிகவும் கவனத்தோடு செய்யும் பொழுது அதற்கு கிடைக்கும் பலன்களே ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லையா. அதைத்தாங்க நம்ம நம்ம வாழ்க்கையில செய்ய வரணும். நானும் இந்த தியானத்திற்கு வந்தது பிறகு நிறையவே இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கும் இந்த வெளியே சென்று நானும் ஒரு மாரத்தான் ரன்னர், 10 கிலோமீட்டர் மேல தினமும் ஓட ஆரம்பிச்சேன். அது ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, எனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள். அதில் அவர்கள் பேசும் பொழுது நல்ல உற்சாகத்துடன் பேசும் நண்பர்கள், அந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு பொழுதும் நம்மை கீழே இழுக்கும் அந்த சக்தியுடைய நண்பர்களாக இல்லை. நிறைய பேர் அப்படியே நம்மளை மேலே எடுத்துக்கணும், ஆ போறியா, இன்னைக்கு என்ன 2 கிலோமீட்டர் ஓடியா, ஆ நாளைக்கு 3, நாளைக்கு 4 என்று நம்மளை உற்சாகப்படுத்தும் அந்த நண்பர்கள் கிடைக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. நம்ம கடைசியாக செய்து முடிக்கும் பொழுது கிடைக்கும் அந்த மனதில் உடலில் கிடைக்கும் அந்த சக்தியானது ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடித்தது இருந்தால் அது சந்தோஷம் அளிக்கிறது என்றால் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்கள். மற்றபடி அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் சொல்கிறார்கள் என்ற ஒரு கருத்துக்காக செய்வதை விட உங்களுக்கு எது செய்ய பிடித்திருக்கிறதோ, அந்த நடைப்பயிற்சிக்கு செல்லும் பொழுது தினமும் ஒரு 10 பேரை பார்த்து பேசுகிறோம், அவர்களுடன் நாம் செய்யும் அந்த தியானத்தை பற்றின பேச்சுக்கள் வருகிறதா, அதை பற்றியும் நிறைய பேச முடியும் இல்லையா. அவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து தியானம் செய்யும் வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். நம்ம அப்படியே பார்க்க போறோம், அங்கு நடக்கும் பொழுது நாமும் தியானத்தில் அமர்ந்து மற்றவர்களும் அங்கே நடப்பவர்களும் நம் கூட சேர்ந்து தியானம் செய்வதற்கான வாய்ப்புகள் எனக்கும் இதுக்கும் கிடைச்சிருக்கு. பார்க்க சென்று உட்காரும் பொழுது நாம் அமர்ந்திருக்கும் பொழுதே தெரியாதவர்களும் நம்ம கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. அதே போன்ற நல்ல விஷயங்கள் நிறைய நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி செஞ்சு நீங்களும் பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இப்போ இந்த தியானத்தில் இருக்கும்பொழுது அஷ்டாங்க யோகா, அதை பத்தி கேட்டிருக்கோம் இல்லையா. அந்த 8 நிலைகள், யமாஸ், நியமாஸ், ஆசனா, பிராணாயமா, பிரத்யாகார, தாரணா, தியானா, சமாதி. இதில் பார்த்தீங்கன்னா தியானம் என்பது அந்த உயர்வான நிலை. நம்ம பத்தி சொல்ற மாதிரி நம்ம இப்போ PhD பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு முன்னால் வரும் நிலைகள் எல்லாமே இந்த தியானம், அந்த சமாதி என்னும் அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கான வழிமுறைகள். நாம இப்போ எல்லாருமே இந்த தியானம் என்கின்ற அந்த உயர்வான நிலையில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஏதேனும் பின்னாடியே வரும்பொழுது நாம் கொஞ்சம் பழைய சின்ன கிளாஸ்க்கு போய் படிச்சுட்டு மறுபடியும் மேலே வரும் இல்லையா, அதே போன்ற ஒரு உன்னதமான இந்த தியானத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டு தினமும் செய்தோமே என்றால் நமக்கு இந்த நோ டாக்டர் நோ மெடிசின் என்கின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்மளால நம்ம வாழ்க்கையில ரொம்ப அழகா செய்ய முடியும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, நாம் உண்ணும் உணவானது நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எதற்காக முக்கியம் இல்லைனா எல்லாமே அதிர்வுகள் இல்லையா. நம்மை போன்ற ஒரு அதிர்வு தான் நமக்கு சுற்றி இருக்கும் எந்த ஒரு பொருளிலுமோ இல்லை எந்த ஒரு உயிரிடமோ இருக்கிறது. இப்போ டாக்டர் சொல்ற விஷயத்தை பத்தி சொல்றாங்க நினைச்சு பார்த்தோம்னா, அவர்கள் இந்த உணவும் உணவானது எப்படி இருக்கணும், அதுல வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் எவ்வளவு இருக்கணும், புரோட்டீன் எவ்வளவு இருக்கணும், ஃபேட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்காங்க இல்லையா. அதையெல்லாம் பார்க்கப்பதை விட ஒரு நல்ல ஒரு உடல் அளவில் நமக்கு ஒரு நல்ல உடல், ஒரு குட் ஹெல்த் வேண்டும் என்றால் அதுக்கு எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தாது. அத இது வந்து வல்லுநர்கள் சொல்வது, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய மென்டல் ஆட்டிடியூட் இதெல்லாம் எப்படி இருக்கிறதோ அதுவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம் முந்தி இருந்த மருத்துவர்களை காட்டிலும் இப்போதைய மருத்துவர்கள்
நிறைய பேர் நானும் பார்த்திருக்கேன், என்னோட நண்பர்களோடு பேசும் பொழுது தெரிகிறது, அவர்கள் இப்பொழுது எதுவா இருந்தாலும் மருந்து மாத்திரை என்று சட்டென்று போவது கிடையாது. முதலில் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் இப்போ தியானத்தையும் நிறைய, எனக்கு தெரிந்த நண்பர்கள் நிறையவே தியானம் செய்யுங்கள் அப்படிங்கிறத ஒரு பிரஸ்கிரிப்ஷனாவே கொடுக்குற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் மக்களிடையே வந்து கொண்டிருக்குது. ஏனென்றால் எல்லாருக்கும் தெரிகிறது, புரியுது இல்லையா, அந்த அமைதியாக இருக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும் அந்த பல்வேறு வார்த்தைகள் வாழ்க்கையிலிருந்து போகும் பொழுது உடலில் இருக்கும் பாதைகளும் போகிறது அப்படிங்கிறது அவங்களும் புரிஞ்சுட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமா. அவர்களும் சரியா இதையே ஒரு பிரஸ்கிரிப்ஷனா கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம சாப்பிடும் உணவானது எப்படிப்பட்ட உணவாக இருக்க வேண்டும்? கண்டிப்பாக அது அசைவ உணவாக இருந்தால் அது நமக்கு நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். என்னுடைய உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், நான் வந்து அசைவ சாப்பாடு சாப்பிடும் குடும்பத்தில் பிறந்தவன் தான். என் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழக்கம். ஸோ அதுதான் நல்லது என்று சொல்லியும் அந்த நேரத்தில் வளர்ந்து வந்தேன். அதனால நானும் சாப்பிடுவது தவறில்லை என்ற அந்த ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஆனா தியானத்திற்கு வந்த பிறகு நிறைய உண்மைகள், அதாவது இதுதான் உண்மை என்று நம் மனதிற்கு தோன்றும் இல்லையா, அதை போன்ற ஆழமான கருத்துக்கள் விரிந்த உண்மைகள் தெரிந்த பிறகு இந்த அசைவ உணவு சாப்பிடுவதை முழுமையாக நிறுத்திவிட்டேன். சமைப்பதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் மாறிவிட்டேன். ஆனா குடும்பத்தில் மாற்றங்கள் வருவதற்கு சில காலம் எடுக்கும் இல்லையா, அதை போன்ற மாற்றங்கள் வரும் பொழுது நமக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் நாம் செல்லும் இடத்திற்கு உறவினர் வீடாக இருக்கட்டும், இல்லை நண்பர்கள் எங்கேயும் இருக்கட்டும், நமக்கு தேவையான அந்த உணவு கிடைப்பதற்கு சில நேரம் சங்கடங்கள் இருக்கலாம். அப்பொழுது என்னவென்றால், நாம் நம்முடைய அந்த உண்மையிலிருந்து மாறாமல் நாம் நம்முடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமே என்றால் கண்டிப்பாக நம்மளால அந்த பிரச்சனைகளும் வர முடியும். இப்போ இந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா, நான் எங்க போனாலும் மற்றவர்களுக்கு எப்படியோ, ஆனால் கண்டிப்பாக எனக்கும் எனக்கு தெரிந்த அந்த சில பேருக்கும் கண்டிப்பாக அந்த சைவ உணவு என்பது கண்டிப்பாக இருக்கும். முதலில் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை, உறவினர்கள் இல்லை அது அந்த உணவில் என்ன இருக்கிறது, கேலி கிண்டல் எல்லாம் செய்வார்கள். இருந்தாலும் சரி, நாம் நமது உண்மையில் நிலையாக இருந்தோமே என்றால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த உண்மையை அவர்களும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாற்றங்கள் ஒரே நாளில் நாம் எதிர்பார்ப்பதை விட அந்த மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த மாற்றம் நிகழ்வதற்கான அந்த கால அவகாசத்தை நமக்கு கொடுத்ததை போல மற்றவர்களுக்கும் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக எல்லோரும், இந்த உலகமே ஒரு சைவ குடும்பமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதில் ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை மட்டும் வைக்க வேண்டும். எல்லாமே ஒரு விதை தானே, அந்த விதையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விதித்தோம் என்றால் இந்த ஒரு உலகமானது கண்டிப்பாக ஒரு சைவ உணவு சாப்பிடும் உலகம் வரக்கூடிய வாய்ப்புகள் வெறு விரைவில் இருக்குது. இதுதான் நான் என்னுடைய உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து இப்போ இந்த எஸ்பெஷலி இப்போ இந்த 2 வருஷத்துல இந்த கோவிட் வந்த நிலைமையில நிறையவே ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டேன். முக்கியமான ஒரு விஷயம் நான் செய்தது என்னவென்றால், என்னுடைய சைவ உணவு பழக்கத்திலேயே நான் செய்த சில மாற்றங்கள். நம்முடைய தட்டு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு 4 பங்காக பிரித்தோம் என்றால் அதில் பழங்கள் காய்கறிகளுக்கு பாதி அளவு இடம், இன்னொன்று மற்ற தானிய வகைகளுக்கு, மற்ற சாப்பாடு மற்ற சைவ சாப்பாடுக்கு இடம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உணவு பழக்கத்திற்கு நான் மாறினேன். இது இந்த உணவு பழக்கத்திற்கு மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எனக்கு உடம்பில் இருந்த பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ரொம்பவே குறைஞ்சிட்டு கிட்டத்தட்ட காணாம போயிடுச்சு என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு மேன்மையான ஒரு விஷயமாக இந்த சைவ உணவிலும்
நாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடும் உணவுகள் இருக்குது இல்லையா, அதை சாப்பிடும். நாம் குடிக்கும் நீர், நான் வந்து இப்போ நிறைய நேரம் வெந்தய தண்ணீர் குடிப்பதோ இல்லை என்றால் அந்த கொத்தமல்லி சூடு பண்ணி குடிக்கும் தண்ணீராக இருந்தோம். நம்ம நோ டாக்டர் ஒன்று மெடிசன் சொல்லிட்டோம் இல்லையா, ஸோ அதற்கேற்பல உணவை மருந்தாக மாற்றிக்கொண்டோம் என்றால் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கொண்டு நம்மளுடைய உணவு முறையில் மாற்றம் செய்து கொண்டாலே போதுங்க, இந்த நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அழகா நம்ம தினந்தோறும் பின்பற்றலாம். இதுல பிரச்சனையே கிடையாது, கொஞ்சம் முயற்சி செய்து தான் பாருங்க. அடுத்த விஷயம், நம்ம வந்து சூரிய வெளிச்சம், இந்த சூரிய வெளிச்சம் வந்து டாக்டர்ஸ் வந்து நிறையவே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இப்போலாம் இந்த விட்டமின் டி என்கின்ற வந்து ஒரு குறைபாடு என்பது நிறைய பேருக்கு இருக்கிறது. இங்கே நம்ம சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும் இடத்திலேயே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா. இது வந்து சயின்ஸ் மூலமா டாக்டர்ஸ் சொல்றது, டாக்டர்ஸ் இன்னும் நிறைய பேர் சொல்றது, நிறைய ஆராய்ச்சி பண்ணவர்கள் சொல்றாங்க. மக்களுடைய அந்த இமோஷனல் ஸ்டேட், மூட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு இந்த சூரிய வெளிச்சம் நிறையவே பங்கு இருக்குது. அதாவது நம் இப்ப இருக்கிறது டிராபிக்கல் ரீஜன் இல்லையா, இந்த ஈக்குவேட்டர் இருக்கிற சூரிய வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் இந்த இடம். ஆனா இதுவே கொஞ்சம் மேல மேல போனீங்கன்னா அந்த ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன் போனா அந்த வெளிச்சமானது குறைகிறது இல்லையா. 6 மாசம் வெளிச்சம், 6 மாசம் வெளிச்சம் இல்லாத ஒரு நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் இருக்கிற நாட்கள்ல மக்களுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா அந்த இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுது நிறையவே அவர்களுக்கு அந்த மூட் ஸ்விக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மன அழுத்தமான நிலைமை இருக்கிறது. இதுவே நம்ம பார்த்தோம் என்றால் நமக்கே சில நேரம் மேகமூட்டமாக இருக்கும் பொழுது நமக்கே நமக்குமே கொஞ்சம் நம்ம அந்த உற்சாக நிலைமையிலிருந்து கொஞ்சம் மாறுவது தெரிகிறது இல்லையா. அதே போன்ற விஷயத்தான் ஆராய்ச்சியாளர் நிறைய செஞ்சிருக்காங்க. அதுல சூரிய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதையும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு 6 மாசமாக நான் இந்த சூரிய வெளிச்சத்திற்காக கொஞ்சம் நேரம் செலவு செய்யறேன், ஒரு 15-20 நிமிஷம் காலை வேலையில. அதை செஞ்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் சொல்றாங்க, நம்மளுடைய ஆன்மீக உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஞானிகள் சூரிய ஒளியை மட்டுமே உள்வாங்கி கொண்டு அழகாக வேற எந்த உணவும் சாப்பிடாமல் இல்லை ரொம்ப கம்மியா சாப்பிட்டு அழகா ஒரு தேஜஸான உடலோட இருக்கிறாங்க இல்லையா. அதை நம்ம நிறையவே பாக்குறோம். நம்ம பிரைவேட் வேலிக்கு வரும் நிறைய இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் ஒரு சிலர்லாம் சாப்பிடுவதே கிடையாது, நான் என் கண்ணாலே பார்த்திருக்கேன். அதை போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த சூரிய வெளிச்சம் எல்லா உயிரினங்களுக்கும் மிக மிக அத்தியாவசியம். சயின்ஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, சின்ன வயசுலயே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சோ அதையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நானும் அதை செய்ய ஆரம்பிச்சேன். செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது முக்கியமாக அந்த பகல் எல்லாம் சுறுசுறுப்பாக இருப்பது இல்லைன்னா மத்தியானம் சில நேரம் நான் தூங்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா காலையிலிருந்து எழுந்தேன்னா ராத்திரி 10 மணியோ 11 மணியோ இல்ல எவ்வளவு நேரமாக இருந்தாலும் சரி சுறுசுறுப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு நிறையவே தந்திருக்கு. முக்கியமான அந்த ஒரு பங்கு சூரிய வெளிச்சத்திலிருந்து நாம் பெறும் அந்த மேன்மையான விஷயங்கள் தாங்க. சின்ன விஷயம்தான், வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களே நமக்கு பெரிய பெரிய நல்ல நல்ல விஷயங்களாக மாறி நம்மளுடைய அந்த உடலின் இருக்கும் எந்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே செல்வது எல்லாம் நம்மளால முடியும் என்று தோன்றுகின்ற அந்த எண்ணம், உள்ளிருந்து வெளியே தோன்றும் அந்த எண்ணம், நாம் செய்யும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள். தியானம் செய்வது, அதாவது சூரிய வெளிச்சத்தில் நான் அது பண்ணுவேன். காலையில போகும்போது மொட்டை மாடியில ஒரு சின்ன தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் செடியை கொடிகளுடன் சிறிது நேரம் பேசிக்கொண்டே அந்த தியானத்தில் அமர்ந்திருப்பது என்ற அந்த சின்ன சின்ன விஷயங்களை நான் செய்யும் பொழுது எனக்கு அது ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. முக்கியமாக
நாம் அந்த செடி கொடிகளுடன் உறவாடும் போது அதுவும் நல்லா வளருது, கூடவே நமக்கு நேரம் இயற்கையோடு செல்வதற்கான வாய்ப்புகளும் நமக்கு நிறையவே கிடைக்குது. இதன் மூலமாக நாம் மற்ற உறவுகளுடன் பேசுவதற்கும் நமக்கு அவர்களை அந்த அன்போடு பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் நமக்கு நிறையவே கிடைக்குது. கோபமா நம்ம கிட்ட வேற யாரும் பேசினாலும் சரி, திரும்பவும் அவர்களிடம் நம்மால அந்த அன்போட பேசுவதற்கான அந்த வாய்ப்புகள் நமக்கு நிறையவே கிடைக்குதுங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும் அதுக்கு. அடுத்த ஒரு நாலாவது விஷயம் என்னவென்றால், அந்த தூக்கம், தூக்கத்துக்கும் தியானத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்க போனா, தூக்கம் வந்து நம்மளுடைய டாக்டர்ஸ் நிறையவே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, இதுக்கு நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆராய்ச்சிகள் பல 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 நடந்திருக்கு. தூக்கம் வந்து அதுவும் நிறைய சொல்றாங்க. டாக்டர்ஸ் சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரை நீங்க கண்டிப்பா தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நாம இந்த தியானத்தில் இருக்கும் பொழுது பார்த்தோமே என்றால், தியானம் வந்து ஒரு அற்புதமான, மிக அற்புதமான ஒரு விஷயம் செய்யுது. என்னவென்றால், சில நேரம் தியானத்தில் அமர்ந்த பிறகு ஒரு சிலருக்கு ஒரு மாற்றம் என்றால் என்னவென்றால், நிறைய தூங்க ஆரம்பிப்பாங்க. எப்படின்னு தெரியாது. அது பாத்தீங்கன்னா தியானம் செஞ்சதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நானே நிறைய தூங்குறேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தியானம் செய்ய ஆரம்பித்த பிறகு அவர்களுடைய தூக்கத்தின் அளவு குறைந்து விடுகிறது. அதாவது நாம ஒரு மணி நேரம் தியானம் செய்தாலே போதும், நமக்கு அந்த 4 மணி நேர தூக்கம் வந்ததற்கான நல்ல ஒரு இமோஷனல் ஸ்டேட், நல்ல ஒரு ஹாப்பினஸ், அந்த உடம்பில் இருக்கும் அந்த சோர்வுகள் நீங்கி அந்த சுறுசுறுப்பு தன்மை தானாக வந்துகிடுகிறது. தியானம் செய்தால் ஒரு சிலருக்கு அந்த தூக்கம் அதிகமாக வரும், ஒரு சிலருக்கு நிறையவே குறைஞ்சிடும், ஒரு தூக்கமே இருக்காது. எதுவா இருந்தாலும் அதை நமக்கு தேவையான மாதிரி அந்த அக்செப்டன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதை நாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம்னா போதும், அந்த அதிகமாக தூங்குகிற அந்த தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட், முதலில் கொஞ்சம் அந்த ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும், ஆனா நாளாக நாளாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு தியானம் வந்து அற்புதம் செய்யும். இன்னும் இப்ப பாத்தீங்கன்னா நானு நிறைய நேரம் இந்த காலையில இந்த பிரம்மமுகூர்த்தில எழும்பி தியானம் செய்யணும்னு நினைச்சிருக்கேன், எந்திருப்பேன் செய்வேன், ஆனா முழுமையாக இந்த 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி வரைக்கும் நான் செய்ய மாட்டேன். ஆனா எனக்கு இப்ப இந்த 11 நாள் உங்க கூட சேர்ந்து காலையில ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு வரக்கூடிய வாய்ப்புல நான் சீக்கிரமா அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு தூங்குவதற்கு எனக்கு சில 10 மணி 11 மணி 12 மணி வரை ஆயிடும். இருந்தாலும் என்னால இந்த தூக்கம் என்கின்ற அந்த விஷயம் எனக்கு பாதிப்பதாகவே தெரியல. ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நானு காலையில சில நேரம் 6 மணியோ 7 மணி வரைக்குமே நானு நிறைய நேரம் தூங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ தியானம் நம்மளை அழகாக வழிநடத்தி செல்லும். அதில் நாம் வைக்கும் நம்பிக்கை ஒன்றுதாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். இது மட்டும் இல்லாம இன்னொரு 5 நிமிடத்துக்கு முடிச்சலாம். நமக்கு இந்த சந்தோஷம் என்பது உடல் அளவில் இருக்கும் பொழுது முக்கியமாக இந்த கணவன் மனைவி உறவு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமானது. பத்ரிஜியும் நமக்கு சொல்லியிருக்காங்க, நாம நம்மளுடைய இல்லற வாழ்க்கையை விட்டுவிட்டு எங்கேயும் செல்வது நமக்கு அந்த தியானம் செய்வதற்கான ஒரு பலன் கிடையாது. நாம் இருக்கும் இடத்திலேயே எதுவா இருந்தாலும் சரி செய்யும் செயலை மிகவும் அற்புதமாக செய்வது, அந்த உறவுகளுடன் இருப்பது, சந்தோஷமாக இருப்பதாக இருந்தாலும் சரி, நாம் செய்யும் செயல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களுடன் வெளியே வெளியூரோ எதுவோ செல்வதாலும் சரி, எதுவா இருந்தாலும் நமது கடமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மிகவும் சரியாக செய்வது, இருக்கும் இடத்தை விட்டு அங்கே அந்த ஹிமாலயஸ்ல போய் அந்த தியானம் செய்வதில் இருப்பதில் இல்லை சந்தோஷம், நாம் இருக்கும் இடத்திலேயே செய்யும் எல்லா செயல்களையும் அழகாக செய்வது, சந்தோஷத்துடன் செய்வது, கீழே இழுக்கும் எண்ணங்களுக்கு விடுதலை கொடுத்து எப்பொழுதும் அந்த நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்வது,
அந்த எண்ணங்கள் என்று சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் சுற்றி இருக்கும் வீட்டை போய் பார்த்தாலும் தெரியுங்க அது எப்படி அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று. அது நம்மளுக்கே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்மளுடைய மனதின் நிலைமை அன்று சரியாக இல்லை என்று பார்த்து கொண்டோம் என்றால் நம்ம தூங்கிடணும்னு ஒருவேளை அந்த பெட்ஷீட்டை மடிக்காம விட்டுருவோம், இல்லைன்னா சரி இருக்கட்டும் என்று அந்த உடையை அந்த சேர்ல விட்டு விடுவோம். இதே போன்ற சில விஷயங்கள் பார்க்கும்போது அந்த இடமே கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் இந்த பக்கம், ஒரு பென்சில் அந்த பக்கம், புக் இந்த பக்கம், லேப்டாப் அந்த பக்கம் என்று அப்படியே அந்த அறையே ரம்மி வழிஞ்சும் இல்லையா. ஆனா அதே இது நாம் ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கும் பொழுது பார்த்தோம் என்றால் அந்த மனது சந்தோஷம் இருக்கும் பொழுது நமக்கு வெளியே இருக்கும் அந்த விஷயங்களும் நம்ம அப்படியே ஓ இந்த கபோர்டா நீட்டாலியா சரி அரேஞ்ச் பண்ணி வைப்போம், இதே போன்ற விஷயங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம் இல்லையா. நமக்கு உள்ளே இருக்கும் அந்த விஷயம் நமக்கு வெளியேவும் தெரிகிறது, அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறது அப்படின்னு ஒரு அழகான சொல்லி இருக்கிறது இல்லையா. அதுதான் நமக்கு உள்ளே இருக்கும் அந்த விஷயத்தை நாம் அழகாக மாற்றிக்கொண்டோம் என்றால் நமக்கு வெளியே இருக்கும் இந்த தேகமானது, நம்மை சுற்றி இருக்கும் அந்த சூழ்நிலையானது எதுவா இருந்தாலும் சரி சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் இருக்கும். சோ இதோட நான் என்னுடைய கருத்துக்களை அந்த வெளியே இருக்கும் அந்த சந்தோஷத்தை பத்தின கருத்துக்களை முடிவு செஞ்சு நினைக்கிறேன். தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.